அனைவருக்கும் வணக்கம் தெற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் உள்ள மங்கியா எனும் தீவில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு வித்தியாசமான ஒரு உடல் உறவு பழக்கம் இருக்கிறது அதாவது அங்கு பதிமூன்று வயதுக்குள் இருக்கும் ஆண்களுக்கு உடல் உறவு பயிற்சி அளிக்கப்படுகிறது அந்த பழங்குடியின மக்களிலேயே சில நடுத்தர வயதான பெண்களிடம் அந்த சிறுவர்கள் உறவு வைத்து கொள்ள வலியுறுத்தப்படுகிறார்கள் அந்த நடுத்தர வயதுடைய பெண்கள் திருமணத்திற்கு பின் தன் துணைவியிடம் எப்படி உறவு கொள்ள வேண்டும் என்று அந்த சிறுவர்களுக்கு பாடம் சொல்லி தருகிறார்களாம் இப்படி ஒரு உடலுறவு பயிற்சி மையம் உலகிலேயே வேறு எங்கும் நம்மால் கேள்விப்பட்டிருக்கவே முடியாது கிரியாவில் உள்ள மற்றொரு பழங்குடியினரான ட்ரோப்ரியாண்டர் என்னும் பழங்குடியின இனத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் இருவரும் மிகவும் இளம் வயதிலேயே பால் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் பெண் குழந்தைகள் ஆறு வயதிலும் ஆண்கள் பத்து வயதிற்குள்ளாகவுமே உடலுறவு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு உடலுறவு பற்றிய சந்தேகங்கள் அனைத்தும் நிறைவு செய்யப்படுகின்றன ஏனென்றால் இந்த உடலுறவு சடங்கு முறைகள் யாவும் இந்த ஊரில் உள்ள பெரியோர்களின் முன்னிலையில் தான் வழங்கப்படுகிறது கினியாவில் உள்ள சாம்பியான் என்னும் பழங்குடியினம் ஒன்றில் ஐந்து வயதிலேயே திருமணம் செய்து வைத்து விடுகின்றனர் முதல் இரண்டு ஆண்டுகள் தான் திருமணம் செய்து கொண்ட பெண்களிடம் உறவு வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அந்த பெண்ணுக்கு ஏழு வயது ஆனவுடன் பத்து வருடங்களுக்கு பெண்களிடமிருந்து பிரித்து வைத்து விடுகிறார்கள் அந்த காலகட்டங்களில் அவ்வாறு பிரித்து வைக்கப்படும் ஆண்கள் தங்களுடைய இனத்திலுள்ள பெரும் வீரர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆண்களின் விந்துக்களை குடித்து வர வேண்டும் இப்படி குடிப்பது அவர்களுக்கு வீரியத்தையும் உறுதியான விந்துவையும் உற்பத்தி செய்யும் என்றும் பெரும் வீரனுடைய விந்துக்களை அறிந்தியதால் இவனுக்கு பிறக்கும் குழந்தையும் பெரும் வீரனாவான் என்று நம்பப்படுகிறது ஆஸ்திரேலியாவில் உள்ள கிராம பகுதியில் வசித்து வரும் பழங்குடியின மக்களுக்கு ஒரு வித்தியாசமான அருவறுக்கத்தக்க பாலியல் முறை ஒன்று இருக்கிறது அதை கேட்டாலே சீ என்று முகம் சுழித்து விடுவீர்கள் அதாவது அங்குள்ள பெண்கள் தன்னுடைய துணையுடன் உறவில் ஈடுபடுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பாகவே ஆப்பிள் துண்டுகளை வெட்டி தங்களுடைய அக்குள் பகுதியில் வைத்து அதை ஒரு துணியால் கட்டிக்கொள்கிறார்கள் அந்த ஆப்பிள் துண்டுகள் அவர்களுடைய வியர்வையில் நன்கு பின் தங்களுடைய துணைக்கு உறவின் போது எடுத்து சாப்பிடக் கொடுப்பார்களாம் கம்போடியாவுக்கு அருகிலுள்ள ஒரு பழங்குடி இனத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் பெரியோர்கள் தங்களுடைய பெண்களுக்காக தனித்தனியே சிறு குடிசையை கட்டித்தருகிறார்கள் அதில் ஒவ்வொரு இரவும் அந்த ஊரிலுள்ள வெவ்வேறு இளைஞர்கள் அந்த பெண்ணுடன் உறவில் மனப்பூர்வமாக ஈடுபடுகிறார்கள் அதன்பின் அந்த பெண் தனக்கு பொருத்தமான தன்னை திருப்திப்படுத்தும் ஆணை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படி அந்த பெண்ணால் தேர்ந்தெடுக்கும் ஆண் மீண்டும் இந்த பெண்ணுடன் உறவு கொள்ள முடியும் எப்போது இவனை திருமணம் செய்து கொள்ள தயார் என்று கூறுகிறாரோ அப்போது அந்த இளைஞனை அந்த பெண்ணுக்கு பெரியோர்கள் திருமணம் முடித்து வைக்கிறார்கள் ஒருவேளை ஒரு இளைஞனால் அந்த பெண்ணை திருப்திப்படுத்த முடியவில்லை என்றால் மீண்டும் அந்த பெண்ணை அந்த ஆணால் அனுபவிக்கவே முடியாது பழைய கிரேக்க நாட்டில் உள்ள பூர்வீக குடிகளுக்கு மத்தியில் ஒரு வினோத உடலுறவு பழக்கம் இருந்திருக்கிறது அதாவது வயதில் மூத்த ஆண்கள் இளம் வயதுடைய சிறுவர்களை தேர்ந்தெடுத்து ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடுகிறார்கள் இது அந்த சமூகத்தினரிடையே மிக உயர்வான பழக்கமாக கருதப்படுகிறது நேபாளம் மற்றும் இமாலய பகுதிகளில் உள்ள பழங்குடியின மக்களிடம் சில வித்தியாசமான பாலியல் பழக்கங்கள் இருக்கின்றன ஒரு வீட்டில் எத்தனை ஆண்கள் இருந்தாலும் மூத்த ஆண் மட்டும்தான் திருமணம் செய்து கொள்வார் அவர் மணமுடித்து கொள்ளும் பெண்ணுடன் எல்லா சகோதரர்களும் சேர்ந்து பாலியல் உறவில் ஈடுபட்டு மகிழ்கிறார்கள் பழைய எகித்தில் உள்ள இந்த சடங்கு முறையை கேட்டால் இப்படியுமா நடந்து கொள்வார்கள் என்று எண்ணுவீர்கள் நைல் நதியில் உள்ள தெய்வத்தை மகிழ்வித்தால் தண்ணீர் பெருகும் என்ற நம்பிக்கை இங்கு உண்டு நாடு வளம் பெறும் என்பதால் ஆற்றங்கரையில் ஆண்கள் பொது இடத்தில் ஊர் மக்கள் முன்னிலையில் சுய இன்பம் மேற்கொள்கின்றனர் இப்போது இந்த பழக்கம் வெகுவாக குறைந்து போய்விட்டதாக கூறப்படுகிறது இந்தோனேசியாவில் உள்ள ஒரு தீவு பகுதியில் வசிக்கும் ஒரு குறிப்பிட்ட பழங்குடியின மக்களிடையே ஒரு விசித்திர பழக்கம் இருக்கிறது அங்கு ஒரு திருவிழா நடத்தப்படுகிறது அதில் ஏராளமான திருமணமான ஜோடிகள் கலந்து கொள்கிறார்கள் ஒருவருடைய மனைவியை அவர் புணர்ந்தபின் வேறு ஒரு ஆண் புணரலாம் இப்படி ஒருவருடைய மனைவியை மற்றவர்கள் மாறி மாறி புணர்ந்து இன்பம் அடைகிறார்கள் இவர்களுக்கு இடையே எந்த யூகமும் கிடையாது விழா முடிந்ததும் அந்த உறவுமுறை பற்றியும் அதில் யார் சிறந்த ஆண் என்பது பற்றியும் ஆண்கள் தங்கள் மனைவியர்களிடம் விவாதித்து மகிழ்வார்களாம் என்ன ஒரு தாராள மனப்பான்மை நன்றி